வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு, அதாவது நேற்றைக்கு வந்து நம்ம வந்து மார்கழி மாதத்தை பற்றி ஒரு பதிவு வந்து பார்த்துருந்தோம். அதில் நிறைய தொழில்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்தது. நிறைய தொழில்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் எனக்கு அரச மரம் இல்லைக்கா, என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த ஒரு பதிவு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையில் நம்ம செய்த பாவமோ அல்லது நம்ம முன்னோர்கள் செய்த பாவமோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நமக்கு இப்போதைக்கு கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் நாம் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. இன்னும் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம வந்து அன்னதானம் அளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்த தானம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாளில் போதும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறான்னா கண்டிப்பாக அது சாப்பாடாக மட்டும்தான் இருக்க முடியும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே வந்து சாப்பிட்டுக்க முடியாது. இப்போ தங்கம், வெள்ளி, பொருள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேமித்து வச்சுக்கலாம். ஆனால் வயத்துக்குள்ளே ஒரு இடத்த ஒதுக்கி நம்மளால உணவை வந்து சேமித்து வைக்க முடியாது. அப்படி இருக்கிறதுனால தான் அன்னதானம் சிறந்த தானமாக இருக்கு. அதனால தினமும் நம்ம வந்து அன்னதானம் அளிக்கிறது, தினமும் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் அன்னதானம் அளிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க, அரச மரத்தை சுத்த முடியாதவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதாவது எறும்புக்கு உணவளிப்பது. எறும்புக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்குமே உணவளிக்கலாம். இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தில் அன்னதானம் அளிப்பது நம்மளுடைய எல்லா விதமான பாவத்திற்கும் ஒரு விமர்சனமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு புக்கில் வந்து படிச்சிருந்தேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் அரச மரத்தை சுற்றினா நிச்சயமாக குழந்தை பேர் ஏற்படும் என்னால் சொல்ல முடியும். ஆனால் இந்த விஷயம் வந்து நான் படிச்சிருக்கேன். ஆனால் இது என்னோட அனுபவபூர்வமான உண்மை கிடையாது. இது வந்து நான் படிச்சிருக்கேன், அதை தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை தோழி, காலையில் எழுந்துறீங்க. எப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரியே விடியற் காலையில் எழுந்து உங்களுடைய பூஜை வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அல்லது பூஜை பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ அல்லது வெள்ளி சர்க்கரையோ ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு கோவில், விநாயகர் கோவில் தான் இல்லை, எந்த கோவில் இருந்தாலும் அங்கே வந்து அதாவது செடிகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இதை வந்து தூவி விட்டுருங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து விநாயகர் கோவில் இருக்குது, அரச மரமும் இருக்குது அப்படின்னா அந்த அரச மரத்துக்கு பக்கத்தில் விநாயகருக்கு பக்கத்தில் அந்த அரிசி மாவை வந்து நீங்கள் தூவி விடலாம். அப்படி இல்லாட்டி விநாயகர் கோவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த விநாயகர் கோவிலோட வாசலில் கண்டிப்பாக செடிகள் இல்லாமல் ஒரு திருக்கோவில் வந்து இருக்கவே இருக்காது. அதனால் செடிகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் தூவி விட்டுருங்க. இதனால் என்ன நடக்கும்னா அந்த பச்சரிசி துகள்களை வந்து எறும்புகள் வந்து எடுத்துக்கிட்டு போகும். எறும்புகளுடைய எச்சில் வந்து அந்த பச்சரிசி மீது பற்றுச்சு அப்படின்னாலே அந்த பச்சரிசி கெட்டு போகும் தன்மையை இழந்துடும். அது வந்து எப்பவுமே கெட்டே போகாது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துலேருந்து 2.5 வருஷம் வரைக்குமே அது தன்னோட கூட்டில் வந்து அந்த பச்சரிசியை வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த காலகட்டம் முழுவதுமே தேவர்கள் அனைவருமே அதை கவனிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எறும்புக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது ஒரு பிராமணனுக்கு உணவளிப்பதற்கு சமம் அப்படின்னு நம்மளோட சாஸ்திரம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 100 எறும்புகளுக்காவது உணவளிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 பிராமணனுக்கு நம்ம உணவளித்த பலனை நம்மளால் அடைய முடியும். இந்த மாதிரி எறும்புக்கு நம்ம உணவளிப்பதன் மூலமாக நம்மளோட பாவம் மட்டும் இல்லை, நம்மளோட முன்னோர்கள் ஏதாவது பாவம் செய்திருக்காங்க, தாத்தா பாட்டி, நம்மளோட முன்னோர்கள் ஜென்ரேஷன் கடந்து தானே நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கான். அதனால் இந்த மாதிரி உயிரினங்கள் உணவளிக்கும் பொழுது அந்த பாவங்கள் நீங்கி முன்னோர்களுடைய அருளாசி நமக்கு கிடைச்சி கடவுளோட அனுகிரகத்தோட சீக்கிரமாகவே நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லிட்டு நான் படிச்சிருந்தேன். இது வந்து எறும்புகளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து எந்த உயிரினத்திற்கு உங்களால் வந்து உணவளிக்க முடியுமோ, நீங்கள் காகத்திற்கு வைக்கலாம், அதாவது தெருவில் நிறைய நாய்கள் இருக்கு இல்லையா, அந்த நாய்களுக்கு வைக்கலாம், பூனைக்கு வைக்கலாம். இந்த உலகத்தில் உயிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிருக்குமே இந்த மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு உணவு வந்து கொடுத்துக்கிட்டு வாங்க. நான் முக்கியமாக சொல்லியிருக்கிறது, டெஃபினட்டாக நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கிறது இந்த எறும்புக்கு நீங்கள் வந்து உணவளிக்கிறது. 2வது உயிரினம் வந்து குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு கோதுமை மாவு உருண்டைகளை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அதாவது முன்ஜென்ம பாவங்களை நீக்கி உங்களுடைய தோஷங்களை நீக்கி குழந்தை பேர் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் அப்ராடில் இருக்கேன், எனக்கு வந்து பிள்ளையார் கோவிலும் கிடையாது, அரச மரமும் கிடையாது, எறும்பை தேடி என்னால் போயிட்டு பச்சரிசியும் தூவ முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்கழி மாதம் முழுவதும் மே உங்களுடைய அதாவது நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியில் நீங்கள் விடியற் காலையில் எழுந்துறீங்க. எழுந்து உங்களோட பிரம்ம முகூர்த்த பூஜையை எப்பவும் போல் நீங்கள் வந்து அரச மரம் இல்லை
இல்லாட்டியும் பரவாயில்ல, தினமும் விநாயகரையாச்சும் நீங்கள் தரிசனம் பண்ணி சிகப்பு திரி கொண்டு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க. தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றினீங்கன்னா இன்னுமே நல்லது. சிகப்பு திரி எங்கே கிடைக்குன்னு கேட்டிருந்தீங்க, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி சிகப்பு கலர் ஜாக்கெட் பிட்டு எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையே கூட நீங்கள் வந்து திரியாக வந்து பயன்படுத்திக்கலாம். எத்தனை தீபம் ஏற்றணும்னா உங்களுடைய விருப்பம். ஒரு தீபம் ஏற்றலாம், மூன்று தீபம் ஏற்றலாம், ஐந்து தீபம் ஏற்றலாம், இந்த மாதிரி ஒற்றைப்படையில் ஏற்றுங்க. ஆனால் ஏழு தீபம் மட்டும் ஏற்றாதீங்க, பதினோரு தீபம் ஏற்றக்கூடாது. மூன்று, ஒன்று, மூன்று, ஐந்து, ஒன்பது இந்த எண்ணிக்கையில் ஏற்றுங்க. 21 தீபங்கள் ஏற்றினீங்கன்னா இன்னுமே நல்லது. ஆனால் தினமும் 21 தீபம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூன்று தீபமோ ஐந்து தீபமோ அல்லது ஒரே ஒரு தீபமோ ஏற்றிட்டு அப்படியே வந்துடாமல் மனமுருகி வேண்டிக்கோங்க. பிள்ளை வரம் தரக்கூடிய விநாயகரே, எனக்கு அடுத்த வருடம் என்னோட கைகளில் என்னோட மழையில செல்வம் கிடைக்கணும், எனக்கு சீக்கிரமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு மனமுருகி கொஞ்ச நேரம் வேண்டிட்டு மனசை ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிலேருந்து புறப்படுங்க. ஒரு தோழி இன்னைக்கு அவங்க பண்ணியிருந்த கமெண்ட் வந்து என்னோட மனதை இன்னைக்கு ஃபுல்லாகவே நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். அதாவது அவங்க சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, எனக்கு அடினோமயோசிஸ் பிரச்சனை இருக்குது, பிசிஓடியும் இருக்குது, கடவுள் என்னை ரொம்ப சோதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை தோழி. நம்ம சேனல்லையே இதை விட மோசமான நிலைமை உடல்நிலை இருந்தும் கணவருக்கும் குறைவாக இருந்து அவங்களுக்கும் பிரச்சனை இருந்து எவ்வளோ பேர் கன்சீவ் ஆயிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்களும் ப்ரெக்னென்ட் ஆவீங்க. குழந்தை இல்லாத எல்லா தம்பதிகளுக்குமே சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலும். ஐவிஎஃப்ற்கும் போயிட்டு சக்ஸஸ் ஆகாத எவ்வளவோ சகோதரிகளுக்கு இப்போ நார்மலாகவே இயற்கையாகவே ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. ஸோ முயற்சிகள் செய்துக்கிட்டே இருங்க, நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தோழி, நன்றி.